பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ளான பிறகு சுய ஊரடங்கை அமல்படுத்தி தான் அது தடுக்க முடியும் என்ற நிலையில் உலக சுகாதார நிறுவன வழிகாட்டுதலின்படியும் மத்திய சுகாதார குழுவின் அறிவுறுத்தலின்படியும் பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு நாம் அதை கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். மத்திய அரசு மட்டுமல்ல நமது அரசு மாநில அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவுதலை இந்தியாவிலே தலைசிறந்த மாநிலமாக கட்டுப்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னோம். இன்றைக்கு பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை அதிகம் என்ற லெவலில் வந்தாலும் கூட அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்தியாவிலேயே அதிகமான அளவில் பரிசோதனைகளை கையாண்ட மாநிலம் தமிழகம்தான். அந்த வகையில் பாதிக்கப்பட்டோரை குணமடைகின்ற விகிதத்திலையும் தமிழகம் முன்னோடி மாநிலமாக இருக்கின்றது. இறப்பு சதவீதமும் குறைவாக இருக்கின்ற மாநிலமாக இருக்கின்றது. அதுதான் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை பாரத பிரதமர் பாராட்டினார்கள். இப்படி அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கை எடுத்தாலும் கூட பல்வேறு சமூக அமைப்புகளும் இதில் தங்களை முன்னிலைப்படுத்தி பல்வேறு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்கின்றன. அது மிகவும் பாராட்டக்கூடியது. அந்த வகையில் தான் இன்றைக்கு லாயல் டெக்ஸ்டைல் மில்லுடைய நிறுவனமும் தமிழ்நாடு மாற்றுத்திறனுடைய கூட்டமைப்பினுடைய ட்ரஸ்ட் அறக்கட்டளையும் இணைந்து மாற்றுத்திறனாளிகளே நேரடியாக மக்களுக்கு சென்று இந்த முகக்கவசங்களை விற்பனை, அதுவும் மிக நேர்த்தியாக 25 முறை அந்த அணிகின்ற மாஸ்கை சலவை செய்து மீண்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி அற்புதமான நேர்த்தியான ஒரு முகத்தை லாயல் டெக்ஸ்டைல் நிறுவனம் தயாரித்து வழங்கியிருக்கின்றது. அதை விற்பனை மாற்றுத்திறனாளிகளுக்கு அளிக்கின்ற நேரத்தில் அதனுடைய விற்பனை செய்கின்ற வருகின்ற வருமானத்தில் 18% அந்த ட்ரஸ்ட்டுக்கு அளிப்பதற்காக ஏற்பாட்டை லாயல் டெக்ஸ்டைல் நிறுவனம் செய்திருக்கின்றது. அதற்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் அக்கறையுள்ள அரசாக மாண்புமிகு அம்மாவின் அரசு இருக்கின்றது என்பதை மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்புடைய அந்த தலைவர் பேசுகிற நேரத்தில் சொன்னார்கள். அம்மா இருசக்கர வாகனத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கும் மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த இருசக்கர அவர்கள் பயன்படுத்துகின்ற வாகனத்தை வழங்கிய அரசு மாண்புமிகு அம்மாவின் அரசு. அது மட்டுமல்ல அந்த சுய ஊரடங்கை கடைபிடிக்கின்ற நேரத்தில் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற வகையிலே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய், தமிழ்நாடு உள்ள 2.5 கோடிக்கு மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. பிறகு ஒவ்வொரு பிரிவாக பார்த்து பார்த்து வழங்கினார்கள். அதே போல தான் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிட்டத்தட்ட 23 லட்சம் 22 லட்சத்துக்கு மேற்பட்டோர் தமிழகத்தில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 ரூபாய் அந்த நிவாரணத்தை, கொரோனா தடுப்பு நிவாரணத்தை வழங்கினார். இன்றைக்கு இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிராம சபை கூட்டத்துக்கு செயற்குழு கூட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? மரியாதைக்குரிய எதிர்க்கட்சித் தலைவர் எதுலையுமே குற்றம் கண்டுபிடிப்பதிலே குறையாக இருக்கின்றார். திருவிழாவில் படத்தில் நக்கி சொல்வதைப் போல குற்றம் சொல்லி பெயர் வாங்குவதிலே சில புலவர்கள் இருக்கின்றார்கள் என்று நகைச்சுவையாக அங்கே நாகேஷ் அந்த படத்தில் நகைச்சுவை நடிகர் அந்த நாகேஷ் சொல்லுவார்கள். அதே போல் இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய கட்சியுடைய செயற்குழுவிலும் என்ன சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டுமோ அந்த இதெல்லாம் கடைபிடித்து தான் செயற்குழு கூட்டங்கள்லாம் நடைபெற்றது. இன்றைக்கு கிராம சேவை கூட்டங்கள் என்று சொன்னால் கிராம சேவைகளில் நாங்கள்லாம் ஊராட்சிகளில் கிராமங்களிலேருந்து வந்தவர்கள், எங்களுக்கு தெரியும். கிராம சேவை கூட்டங்களில் ஒரு பொருள் மட்டும் விவாதிக்கப்படாது. அங்கே அந்த ஊருடைய நிலைமைக்கேற்ப ஊரின் வளர்ச்சி திட்டங்கள், அது மட்டும் ஊருக்கு வேண்டிய திட்டங்கள், எந்த இன்றைக்கு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்த பிறகு அரசின் நலத்திட்டங்களை தேர்ந்தெடுக்கின்ற பயனாளிகளை தேர்ந்தெடுக்கின்ற அதிகாரமே கிராம சேவை கூட்டத்திற்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட நேரத்தில் கிராம சபை கூட்டங்களை நடத்துகின்ற நேரத்தில் எண்ணற்ற பேர் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உருவாகும். இன்னும் சொல்லப்போனால் தலைநகர் சென்னையை சுற்றிலே உள்ள ஊராட்சிகளை பார்த்தால் லட்சக்கணக்கான 1000கணக்கான கிட்டத்தட்ட 25000-50000 பேர் இருக்கின்ற ஊராட்சிகள்லாம் இருக்கின்றது. உதாரணத்துக்கு என்னுடைய தொகுதியை எடுத்துக்கொண்டாலே கோவில்பட்டி நகராட்சியை சுற்றி ஒவ்வொரு ஊராட்சியிலும் 15000 பேர், 20000 பேர், 25000 மக்கள் வாழ்கின்ற ஊராட்சிகள்லாம் இருக்கின்றது. அங்கே கிராம சபை கூட்டத்தில் யாரை கட்டுப்படுத்த முடியும்? இன்றைக்கு முகக்கவசத்தை அணிந்து சமூக இடைவெளியோடு கடைபிடிக்க வேண்டும் சொன்னால் இந்த
கிராம சேவை கூட்டங்களில் பல்வேறு அம்சங்கள் நான் சொன்னது போல் பயனாளிகள் தேர்வு, அங்கே கிராமத்தினுடைய வளர்ச்சி பணிகள் என்ற நேரத்தில் மக்கள் தானாக வந்து பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது சாதாரண சமூக இடைவெளி இல்லாமல் அந்த நிலையை கருதி அவருடைய கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லி திரளாக கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கூடும் எழக்கூடும் என்ற காரணத்தினால்தான் அந்த கிராம சேவை கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதை தவிர இவர் சொல்வதைப் போல எந்த உள்நோக்கம் இதில் கிடையாது. ஒரு அரசு இன்றைக்கு கொரோனா ஊரடங்கை அமல்படுத்துகின்ற நேரத்தில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி உலகளாவிய நான் இங்கே பேசியது போல உலகளாவிய அதில் மனித பேர் இனத்திற்கு பேரிடர் இதில் எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டுமே தவிர இதிலே போய் அரசியல் செய்து அவர்களாக ஒரு அரசு தடை விதித்த பிறகு ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகல்ல ஒரு கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதெல்லாம். அவரே தவறான முன்னுதாரணத்தை மக்களுக்கு ஏற்படுத்துகின்றார். ஆளுங்கட்சிக்கு என்ன பொறுப்பு இருக்கின்றதோ அதே பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவருக்கும் உண்டு. இன்றைக்கு அரசு அறிவிக்கின்ற திட்டங்களை செயல்படுத்துவதில் குறை இருந்தால் சுட்டி காட்டலாம், நிறைய இருந்தால் பாராட்டலாம், அவருக்கு பாராட்ட மனம் வராது. ஆனாலும் இந்த கிராம சபை கூட்டத்தில் ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி அரசு தடை விதித்த பிறகு அவர் கலந்து கொள்வது என்று சொல்வது அது எதிர்க்கட்சி தலைவருடைய பதவிக்கு அழகல்ல என்பதை. திரையரங்குகள் திறக்க முடியாத ஒரு சூழலில் ஓடிடி தளங்களில் அதிகப்படியான படங்கள் வெளியாகிறது. மத்திய அரசும் கூட 50% இருக்கைகளை பயன்படுத்தி திரையரங்குகளை திறக்கிறதுக்கு அறிவிச்சிட்டாங்க. தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போது எப்போ அந்த திரையரங்கு திறக்கிறதா? இல்லை இல்லை, திரையரங்கு பொறுத்தல நான் பல முறை சொல்லி இன்றைக்கு காலையில் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன். இல்லை, அது வருகின்ற நேரத்தில் மத்திய அரசு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தது. இந்தியா முழுவதும் உள்ள திரையரங்கு உரிமையாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்தை காணொலி குற்றமாக நடத்திய நேரத்தில் தமிழ் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு எங்களுக்கு அழைப்பு இல்லை, நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோம் என்ற கருத்தை சொன்னார். அந்த தகவல் வரப்பட்டவுடன் மாண்பு முதலமைச்சர் மத்திய அரசுக்கு பேசி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் அதில் கலந்து கொள்வதற்கு வழிவகை செய்தார்கள். அதனால இந்த மாதம் 8ஆம் தேதி நடைபெற்ற அந்த திரையரங்கு உரிமையாளர் கூட்டத்தில் இந்தியா முழுமைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ் திரையரங்கு பங்கேற்கின்ற வாய்ப்பை மாண்பு முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்தார்கள். அதுக்கு பிறகு இன்றைக்கு வழிகாட்டுதல் வந்து 2 நாட்கள் தான் ஆகியிருக்கின்றது. திரையரங்கை பொறுத்தளவில் திரைப்படத்துறையில் ஒரு அம்சம்தான் திரையரங்கு. வெறும் திரையரங்குகளை மட்டும் திறந்தால் படங்களை நாம் வெளியிட முடியாது. என்று சொன்னால் படப்பிடிப்புக்கு அனுமதி வேண்டும். ஏற்கனவே படப்பிடிப்பு நடத்தி முடித்த படங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளுக்கு அனுமதி கேட்டார்கள். அதை மாண்பு அம்மாவின் அரசு இன்றைக்கு அது தளர்வை அறிவித்து அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளுக்கு படப்பிடிப்பை நடத்தி தயார் நிலையில் இருந்த படங்கள் திரைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், திரையரங்குகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சவுண்டு, ரீ ரெக்கார்டிங், எஃபெக்ட்ஸ் போன்ற பல்வேறு பணிகள், அதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள், அதற்கு அனுமதி வழங்கினால்தான் அடுத்த கட்டத்திற்கு திரையரங்கு படம் வெளியிடப்படும் நிலையை அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பணிக்கு அனுமதி கொடுக்கிற நேரத்தில் 100க்கணக்கான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெற்றார்கள். அதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே மாண்பு முதலமைச்சர் அனுமதி வழங்கினார். அந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் நான் சொன்னதை போல் பல்வேறு தரப்புகள் இன்னும் சொல்லுவோம், நமது பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஊடகத்தில் 3000 ரூபாய் நிவாரணத்தை வழங்கினார். அதே போல் திரைப்படத்துறை நலவாரியத்தைச் சேர்ந்த 40,000க்கும் மேற்பட்ட நலவாரிய உறுப்பினர்களுக்கு 2000 ரூபாயை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிவாரணமாக வழங்கினார்கள். அதற்கு பிறகு சின்னத்திரைக்கு படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். சீரியல் எல்லாம் நாங்கள் வெளியிட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம், தொடர்களை வெளியிட வேண்டும், எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் 2 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் தளர்வை அறிவித்து சில வழிமுறைகளை இந்த சுகாதார குழுவெல்லாம் என்ன வழிமுறையில் வைத்ததோ அதை அறிவித்து இன்றைக்கு சின்னத்திரைக்கு படப்பிடிப்பு அனுமதிக்கப்பட்டு 60 பேர் கொண்டு 2 மாதங்களாக படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகின்றது. அதேபோல் திரைப்படத்திற்கும் படப்பிடிப்பு நடத்த வேண்டும், ஷூட்டிங் நடத்துவதற்கு அனுமதி வேண்டும் என்று திரைப்படத்துறையினர் கோரிக்கை வைத்தார். அதை மாண்பு முதலமைச்சர் ஏற்று 75 பேர்களோடு படப்பிடிப்பு நடத்தலாம் என்று சொன்னார்கள். அந்த 75 பேர் எங்களுக்கு 75 பேருக்கு படப்பிடிப்பு நடத்துவது என்பது இயலாத காரியம், இன்னும் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் அதையும் பரிசீலித்து நேற்றை இரண்டு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை 75 பேரை 100 பேராக நீங்கள் பங்கேற்று படப்பிடிப்பு குழுவினர் நடத்தலாம் என்று சொல்லி அதற்கு அனுமதி வழங்கினார். இப்படி படிப்படியாக திரைப்படத்துறைக்கு இந்த கொரோனா ஊரடங்கு வந்த பிறகு பல்வேறு தளர்வுகளை அவருடைய வாழ்வாதாரத்துடைய திரைப்படத்துறையினுடைய நலன் கருதி அறிவித்த அரசு இந்தியாவிலே மாண்பு அம்மாவின் அரசு முதலமைச்சர் அவர்கள். அதே போல் தான் திரையரங்குகளுக்கு வழிகாட்டுதல் நேற்றைய தினம்தான் மத்திய அரசு எங்களுக்கு வழங்கியிருக்கின்றது. இதில் இங்கே உள்ள நிலைமைகளை பொறுத்து தியேட்டர் என்று சொன்னால் உள்ளே 3 மணி நேரம் அமர்ந்து கட்டாயம் ஒருவர் சென்று படம் பார்க்க வேண்டும் என்றால் டிக்கெட் வாங்குவதிலிருந்து உள்ளே சென்று அமர்ந்து படத்தை பார்த்துவிட்டு படம் முடிந்து வெளியே வரும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் நீங்கள் சொல்வது கிராம சபை கூட்டத்திற்கே இப்படி எதிர்க்கட்சித் தலைவர் சொல்லுகின்ற வெளியிலே திறந்த வெளியிலே நடக்கின்ற கிராம சபை கூட்டத்திற்கே எதிர்க்கட்சித் தலைவர் இதை ரத்து செய்வதை குறை சொல்கின்ற எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கின்ற நமது மாநிலம் தமிழகம்.
இந்த நேரத்தில் திரையரங்குகளை வழிகாட்டுதல் குழு எல்லாம் சொல்வதை கருத்தில் கொண்டு சுகாதார குழுவெல்லாம் என்ன குழு சொல்லுகின்றதோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு முதலமைச்சர் உரிய நேரத்தில் நான் திரைப்படத்துறைக்கு என்னென்ன செய்திருக்கின்றது கொரோனா காலத்தில் என்ற பட்டியலை சொல்லியிருக்கின்ற அந்த வழியில் விரைவில் நல்ல முடிவை திரையரங்கு திறப்பதிலே முதலமைச்சர் நல்ல நேரத்தில் உரிய நேரத்தில் நல்ல முடிவு வரும் என்பது தெரிவித்தது. சார், திரையரங்குகளை வெளியாக வேண்டிய படங்கள் எல்லாம் ஓடிடி தளங்களில் வெளியாகிறது, எப்போது இந்த திரையரங்கு திறப்பை நாம் எதிர்பார்க்கலாம் சார் தமிழகத்தை பொறுத்தவரை? இன்றைக்கு கூட நான் வருகின்ற நேரத்தில் ஏதோ பிரேசில் என்று நினைக்கின்றேன், ஒரு வெளிநாட்டில் 50% பேரோடு திரையரங்குகள் திறக்கப்பட்டிருக்கு. அங்கே இங்கே மட்டுமில்லை, நமது இந்தியாவில் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களில் உலக நாடுகளிலேயே இன்றைக்கு வருகின்ற நேரத்தில் அந்த பிரேசில் போன்ற நாட்டில் 50% திரையரங்குகள் இயங்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவலை பார்த்தேன். ஒரு 50% என்று சொன்னால் திரையரங்கு உரிமையாளர்களும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும், கட்டணம் உயர்த்தினால் மக்களும் பாதிக்கப்படுவார்கள். இப்படி பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே உரிய அனைத்து அதிகாரிகளோடு எப்படி திரையரங்கு உரிமையாளர்களும் பாதிக்கப்படக்கூடாது, பொதுமக்களுக்கும் கட்டண உயர்வு வரக்கூடாது, எந்த வகையில் அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார். விரைவில் நல்ல தகவல் வரும் என்பது தெரிவித்துள்ளேன். ஓடிடியை பொறுத்தளவில் அது நம்ம தமிழகத்தில் உள்ள பிரச்சனை இல்லை, இந்தியாவில் உள்ள பிரச்சனை இல்லை, உலகளாவிய உள்ள பிரச்சனை. அதில் 2 படங்கள் தான், ஒரு படம் வெளியாகிருக்கின்றது, பொன்மகள் வந்தால் என்ற படம், அடுத்து சூரரை போட்டு என்ற படத்தை மரியாதைக்குரிய நடிகர் சூர்யா அவர்கள் வெளியிடப் போவதாக சொல்லியிருந்தார். இதெல்லாம் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இன்னும் முன்னணி கலைஞர்கள், நடிகர் நடிகைகள், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும், திரைப்பட விநியோகஸ்தர் சங்கம், திரையரங்கு உரிமையாளர் சங்கம், இவர்கள் 3 பேரும் அமர்ந்து பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயம். எதிர்காலத்தில் இது கொரோனா ஊரடங்கு காலத்தில் என்று சொன்னால் இது தற்காலிக ஏற்பாடாக நான் ஏற்றுக்கொள்ளலாம். இதே வழக்கமாக பின்னால் வருவென்றால் அவர்கள் பாதிப்பு அடைவார்கள் என்ற நிலையில் இருந்தால் அந்த 3 சங்கங்களும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அரசு அவர்களுக்கு தயாராக உதவி செய்ய தயாராக இருக்கின்றது என்று தெரிவித்துள்ளது. இதெல்லாம் கேட்கக்கூடாது, கேள்வி ஆலயங்களுக்கு தெரிஞ்சது தனி மனித உரிமை. நேற்று தினம் கூட நானும் மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாசன் கூட நேற்று திருப்பதியிலே சென்று தரிசனம் செய்துட்டு வந்தோம். இந்த அடிப்படை உரிமை கூட அரசியல்வாதியாக இருந்தால் அவன் சாதாரண மனிதர்கள் தான். இது ஆலயங்களுக்கு செல்வதோ வழிபடுவதோ இதிலே கூட அரசியலை பார்த்தால் அது சரியாக இருக்காது என்பதை நான் தெரிவித்துள்ளேன் சார்.